ரோமானுதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாயம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் ஹஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புதைத்மருத்ம வியாமோஹர சரித்தரானி திருநாய மேலே அஸ்மத் குரோர் பகவதோ சதேக சிந்தோ ராமானுஜஸ்ரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனியா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ருகுளாபிராமம் ஸ்ரீமத் திருநங்கிரீகலம் பிரணமாமி மூர்த்தனாம் பூதம் சரஸ்த மகதாஹ்வய பக்தநாத ஸ்ரீபக்திகார குலசேகர யோகி வாசான் பக்தாங்கிரீரேது பரகால யதீந்திர மிஷான் ஸ்ரீமத் புராங்குஷமுனிம் பிரதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்னூத்தரங்கநாதேத்ராடாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தரலக்ஷ்மணாரித்ரா சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தர்சுதா லக்ஷாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தர வாசபி ஹேமனம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீச யோகீந்திராயாச்ச பரதேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் நீலா துங்கஸ்தமகிரி தடீ சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரணார்த்தியம் சொம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிதனகலத்தின் வியாபலாத் கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹாரம் அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த தொடர்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாளினி வேங்கடவர்க்கு என்ன விரியன்மையின் மாற்றம் நாம் கடவ வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலா மிவாந்தியாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே சர்வேபிய நமஸ்கார மார்கழி மாதம் 27வது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான பாசுரம் இந்த பாசுரத்துல ரொம்ப இந்த பாசுரமே ரொம்ப துச்சிக்கக்கூடிய ஒரு பாசுரம் இதை சொன்னா நாட்டுல ஜலம் ஊருன்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றா பொதுவா லோக வியவகார பிரகாரம் பார்த்தால் இந்த பாசுரம் ஒரு சக்கர பொங்கல் பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்றது எதுக்காக சக்கர பொங்கல் வியாக்கியானம் பண்ணான்னா எதிர்த்து போராடுறவால ஜெயிக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் பகவான் எதிர்க்க முடியுமா அப்படின்னா எதிர்க்க முடியாது எதிர்த்தவர்களுடைய கதி என்னவாகும் அப்படின்னா ராமாயணத்துல அழகா சொல்றா பிரம்மா சுயந்து சித்ரானனோவா ருத்ர சிரணேந்திர பிரபுலாந்த கோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா பிராத்தும் சக்தாக இது ராமவத்யம்னு ஆஞ்சநேயன் ராவணனை பார்த்து சொல்றார் அதுவும் இன்ன ராமன் கொல்லணும்னு நினைச்சிட்டாருன்னா அது சாட்சாத் சத்ருமுகனா இருந்தாலும் சத்ருமுகனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது ருத்ரனா இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது ஏன் இந்திரோ மகேந்திரஹா சுரநாயகன் சாட்சாத் மகேந்திரனா இருக்கக்கூடிய அந்த இந்திரனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சாதிக்கிறான் அதுவும் தேவதைகள் தான் தேவதைகளே ஓடும்படியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய எல்லாரையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இருக்கு ஏன் வெறும் வெளியில சரீரத்தினால ஜெயிக்கிறவர்கள் மட்டும் இல்லாமல் மனதினால கூட யார் மனதினால கூறாதவர்கள் யாரெல்லாம் இருக்காலும் அவாளெல்லாம் வெல்லக்கூடியவன் எம்பெருமான் சாதிக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் ஒன்னு ரெண்டால கூடாம இருக்கணும் ஒருத்தரோட ஒன்னு மாத்தரியத்தினால காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியம்னு இந்த ஆறுனால ஒருத்தர் மேல பொறாமை கொண்டு மனது அளவுல பொறாமை கொண்டு ஒருத்தரோட சேராம இருக்கணும் இன்னொன்னு உதாசீனத்தினால சேராம இருக்கணும் உதாசீனம்னா இவன் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்ற ஒரு உதாசீனம் அதனால சேராம இருக்கணும்ன்ற அழகா பர்த்ருஹரின்னு ஒரு கவிஞர் அவன் நீதி சாஸ்திரம் அதுவும் சதக திரயத்துல நீதி சதகம்னு ஒண்ணு பண்றான் அதுல ரெண்டாவது ஸ்லோகமே அவன் சாதிக்கிறான் போத்தாரா மத்தர கிரஸ்தாக பிரபவ ஸ்மய தூஷிதாக அபோத உபகதாஸ்தானியே ஜீர்ணமந்தே சுபாஷிதம்னு சொல்றான் இது நான் வந்து கிரந்தம் பண்ண போறேன் நான் பண்ண போற கிரந்தம் யார் படிக்க போறா ஒருத்தரும் படிக்க போறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் லோகத்துல ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா போத்தாரா நல்லா தெரிஞ்சவன்ற வேஷம் போட்டு இருக்கா இவன் என்ன சொல்றது எனக்கு எல்லாம் இவன் சொல்ல அதான் தெரியுமே அதான் தெரியுமேனு வேஷம் போட்டு இருக்கா மத்தர கிரஸ்தாக இவன் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு இருக்கா பிரபவகா இல்ல உண்மையிலேயே நன்னா தெரிஞ்சவாளா இருக்கா ஜனங்கள்ல சில பேர்
சில பேர் இருக்க எப்படி இருக்கா ஸ்மயதூஷிதா, இவன் இவ்வளவு தெரிஞ்சு வியாக்கியானம் பண்றான் பத்தியா அப்படின்னு பொறாம கொண்டவாளா இருக்கா இல்லையா. அபோதா சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு சொன்னாலும் அவன் ஒரு பாராங்கல் போல உட்கார்ந்து அவனுக்கு ஏறவே ஏறாது. அப்படி இருந்தா அபோதா உபகதா, இவன் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்ற அளவுக்கு உபகத்தன் முதலிட்டு போறவன். இப்படி எல்லாம் லோகத்துல ஜனங்கள் இருக்கிறபடினால, இப்படி எல்லாம் உதாசீனப்படுத்துறபடினால என்னுடைய கிரந்தமானது எங்க போறது, என்கிட்டயேதான் இருக்கு. நான் 400 காப்பி பிரிண்ட் போட்டு வச்சிருந்தாலும் என் புத்தகம் விற்கவே போறது இல்லை. கடைசி புரிய பரியும் என் புத்தகம் ஆத்திலேயேதான் எடுக்க போறது எனக்கு தெரியும்னு இவன் பர்த்ருஹரி சொல்றான் இந்த வார்த்தையை. அப்படி உதாசீனத்தினால கூடாதவர்களை கூட எம்பெருமான் இந்த பாசுரத்தினால எம்பெருமான் தன்னிடத்துல சேர்த்துப்பான்னு நாச்சியார் சொல்றான். நல்லா பார்த்துக்கோ, 26 பாசுரம், 26 பாசுரத்துல எந்த இடத்துலயுமே கோவிந்தன்ற திருநாமம் வரல. மார்கழி திங்கள் மதுநிரஞ்சன் அல்ல நாராயணன் சொன்னான், அப்புறம் மாயன் சொன்னான், அப்புறம் கேசவன் சொன்னான், அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு திருநாமத்தையும் சொன்னான் இல்லையா. அன்றி ஈர்புலகம் அலைஞ்ச அடிக்கோட்டின்னு உத்தமனை சொன்னான், ஒரு திருமகனாயத்திலிருந்து கிருஷ்ணன் சொன்னான், மாலே மணிவன்னான்னு பெருமாளையே நேரடியாக சொன்னான். ஆனால் எங்கேயுமே கோவிந்தன் சொல்ல. ஏன் இங்க கோவிந்தன் சொன்னான்னா, பலன் எப்ப கிடைச்சிருக்கோ அந்த பலனை கொடுக்கக்கூடியவன் கோவிந்தன் தான் இல்லையா. நன்னா பார்க்கணும், வையத்து வாழ்வில்லால் நாமும் நம் பாவைக்குன்னு சொன்ன பாசுரத்துக்கு எதிர்மறையான பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் இல்லையா. இந்த பாசுரத்தை பாருங்க, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பருக்கினால் நன்றாக, சூரகமே தோல்வழியே தோடே செவி பூவே, பாடகமே என்ற பல்கலனும் யாம் அணியும், ஆடை இருப்போம் அதன் பின்னே பார்த்தோரு, மூடனை பெய்து முடங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தே லோரம்பாவே. இது பாத்திரம் அங்க என்ன சொன்னா, விரதம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு சொன்னா ரெண்டாவது பாத்திரத்துல, பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திருசைகள் கேளீரோ, பார்க்கடல் பையத்து என்ற பரமநடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். அங்க விரதம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை சொன்னான் இல்லையா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொன்னான், அதுக்கு எதிர்மறையான பாத்திரம் இந்த பாத்திரம். அங்க விரதம் பண்ணா இந்த பலனை பார்த்துட்டா இல்லையா, அந்த பெருமாள் அடையறதுக்காக உபாசனம் பண்ணா, இந்த பெருமாள் கையில கடைச்சுட்டார், கடைச்ச பிறகு என்ன ஓணுன்றா, எல்லாமே ஓணும் கேட்கிறா, நாடு போதும் பருத்தினால் நன்றாக, தூரகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் நாம் அணிவோம், ஆடை உடுப்போம் அங்க ஆடையெல்லாம் உடுக்க மாட்டோம்டா, மையிட்டும் மலரிட்டு நாம் முடியும் தான். இங்க என்ன சொல்றா, பாடகமே என்றனே பல்கலனும் யாம் அணிவோம், எல்லா அணிகளும் நாங்க அணிஞ்சிக்கிறோம் சொல்றா, ஆடை இருப்போம் அதன் பின்னே அங்க நெல் விடுவோம்னு சொன்னா, இங்க அதன் பின்னே பால் சோறு மூட நெய் செய்து முழங்கை வழிவாரன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த கூடாரைன்றதுக்கு சக்கர பொங்கல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றது எங்க சொல்லியிருக்கான்றது தெரியவே இல்லை. இங்க மூட நெய் செய்து முழங்கை வழிவாரன், அதுவும் வெறும சக்கர பொங்கல் பண்ணி சாப்பிடக்கூடாது, நெய் ஒழுங்கு நல்ல நெய் ஒழுகிற அளவுக்கு சக்கர பொங்கல் பண்ணி சாப்பிடணும்னு பெரியவாள் ஒரு வழக்கத்துல வச்சுட்டான் இல்லையா. யார் எப்ப ஆரம்பிச்சான்றதே தெரியல எங்கேயுமே. நாச்சியார் எதனால என்ன மாதிரி சொன்னார்னா, அவாழ்த்த சமிருத்தி அதிகமா இருக்கு, ஏது கீழ்மழுக்கும் ஆய்ப்பாடு செல்வ திரும்பியிருக்காள்னு சொன்னான். அந்த நெய் உண்ணும் பால் உண்ணும்னு சொன்னான், பிரதம் பண்ணா அது எல்லாத்தையும் வைராக்கியம் ஏற்படணும், நம்ம கிட்ட இது அதிகமா இருக்கக்கூடிய விஷயத்த வைராக்கியம் ஏற்படணும், அதுக்காக நம்ம விரதம் பண்றோம், அதனால அந்த நெய் உண்ணும் பால் உண்ணும்னு சொன்னான். இங்க விரதம் முடிஞ்சு போச்சு, மூல நெய் பெய்து முழங்கை வழி வரணும், நன்னா அள்ளி அள்ளி நெய்யை குடித்தோம்னு சொன்னான். அதுவும் அள்ளி அள்ளி நெய்யை குடிக்கிறது எப்படி வியாக்கியானம் பண்ணிட்டா, நமக்கு ஏத்த மாதிரி கூடாரைன்றத கூடாரைன்னு எடுத்துட்டான், ஏன்னா கூடம்னா வெள்ளம்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. இங்க நாச்சியார் சொன்னதோ தமிழ்ல கூடாரை, தன்னோடு கூடாரை அப்படின்னு எடுத்துக்கணும், ஆனால் சம்ஸ்கிருதத்துல எப்படி எடுத்துட்டான், கூடாரை இல்லையா, ஓஹோரைன்னா சாதம்னு அர்த்தம், வெள்ளம் போட்டு கலந்த சாதம்னு சக்கரை பொங்கல்னு அர்த்தம். அப்படி சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிடணும்னு நாச்சியாரே சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தர் கண்டுபிடித்தான். ஆனால் இன்னைக்கும் இப்ப இல்லையா, நான் கூடார வள்ளி, இன்னைக்கு கூடார வள்ளி எப்படி எடுத்துக்கிறோம், இன்னைக்கும் எல்லா ராசியும் சக்கர பொங்கல் பண்றோம், ஆனால் யாராவது நிறுத்தணுமா அப்படின்னா நிறுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னா, மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டியல் போன பாசுரத்துல நாச்சியா இருக்கணும், அதனால சிஷ்டாச்சாரம் இப்படி இருக்கு, அதனால நாம தான் கடைபிடிக்கிறோம் ஐயா. யாரோ ஒருத்தர் மகான் ஆரம்பிச்சுட்டார், அந்த மகான் ஆரம்பிச்ச விஷயத்த நல்லது பண்ண நாம ஏத்துக்கணும் ஐயா, அப்படின்னால நல்லது பண்றதுன்னு ஒன்னு ஆரம்பிச்சுட்டார், மாசம் பூர்த்தியா பொங்கலையா பண்ணி சாப்பிட்டு முடியும், அதனால சக்கர பொங்கல் பண்ணா ரொம்ப ஏற்றம் இல்லையா. ஒரு மாறுதலுக்காக யாரோ ஒரு மகான் ஆரம்பிச்சார், அதை நாம அப்படியே ஏற்றுக்கணும். அதுவும் எப்படி கேட்கறா, பலன் வரும்போது நீர நெய் செய்து முழங்கை வழிவாறு கூடியிருந்து குளிர்ந்தவர் இருப்பான, கூடி இருக்கணும் இல்லையா, ஒருத்தரே மட்டும் சாப்பிடக்கூடாது இல்லையா. ஏக சுவாபி நபும் கீதை தசதி சகன் சொல்லியிருக்கு, 10 பேர் இருக்கணும் எல்லா ஒரு விஷயத்திலுமே. யாத்திரை பெருமாள் திவிரேசன் இருக்கார்,
திவ்யதேசத்துக்கு நாம போயிட்டு இருக்கோம். நாம ஒருத்தர் மட்டுமே திவ்யதேசத்துக்கு போனா நல்லா இருக்குமா? ஒரு 10 பேர் அழைச்சிட்டு போய் அவளுக்கும் சேவை பண்ணி வச்சு அது மூலமாக பலனை அவளும் அனுபவிக்கணும். அந்த மாதிரி திவ்யதேச யாத்திரை பண்ணணும் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, திவ்யதேசம் போறவாள் காரு பஸ் ஏற்பாடு பண்ணிட்டு 10 பேரை கூட்டிட்டுதான் திவ்யதேசம் போறான். யாருமே தனியா போறது இல்லை இல்லையா? அதனால கூடி இருந்து குளிர்ந்து எழுதுறாவான்னு சொன்னா இந்த பாத்திரத்தினால என்ன பண்ண, பாத்திரத்துல கோவிந்தன் திருநாமம் சொன்னதுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா கோவிந்தன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கோ அப்படின்னா பூமின்னு அர்த்தம். கோவிந்தன் பூமியை காம் விந்த தேதி கோவிந்தா, பூமியை காப்பாற்றுபவனான அப்படின்னா கோவிந்தன். அதுவும் என்ன அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற யாருக்குமே இல்லை அப்படின்னா, இன்னைக்கும் பாருங்கோ லோகம் மட்டும் அவரை தான் போய் சேவிக்கிறது. ஏன் அப்படின்னா சகல விதத்திலையும் ரட்சிக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான் இல்லையா? ஆண்டாலே சொல்றாரு இல்லையா, அதுவும் மழையே மழையே நீ இங்க செய்ய போய் திருவேங்கட மலையில போய் போய் அவன் தான் என்ன வந்து காப்பாற்றக்கூடியவன். கிரக மழை சொல்றதே நீ சூடா போய் போய் மழை சொல்றதே நான் உன்னை பார்த்து கேட்பான். கேட்டால் இது மழையில சுவாமி ஆண்டாள் விடுற கண்ணீர்னு போய் சொல்லுன்னு ஆண்டாள் தூது விடுறா இல்லையா நாட்டியார் கோயில. அப்படி பக்தர்களுடைய ஒரு கஷ்டத்தை பெருக்காமல் பரிபாலிக்கக்கூடியவன், அவளை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவன் யாருன்னா சாக்காது எம்பெருமானா இருக்கக்கூடிய அந்த கோவிந்தன் தான் அப்படின்னு. ஊராரே வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்படை கொண்டுன்னு சொன்னான். உலகத்துல எல்லாருமே சுத்திப்பிரியால் தான் இல்லையா? தன்னை ஒருத்தன் புகழறான்னா அந்த புகழ்பவன் வசம் ஆயிடுவான் இல்லையா? அடியன் ஒருத்தனை புகழ்ந்து பேசுறன்னா அவர் எனக்கு வசம் ஆயிடுவார். எப்படி என்ன சவ்யா சவப்பிரியகான்னு சகசாமத்தையே சொல்லியிருக்கு இல்லையா? இந்த பெண்மணிகள் தான் பண்ணா முன்னாடி ஆளை நிலையாயிரு புகழ்ந்தா இல்லையா? புகழ்ந்தா உடனேவே என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அவ விரும்பிய பொருளை கொடுக்கறதுக்காக முன்னாடி வந்துட்டார். சமுத்திரராஜனை ராமன் தான் சொன்னார் சாகரம் சோசிஷியாமின்னு. சமுத்திரராஜனை ஜலமே இல்லாம வத்தம் அடிச்சு போடுறேன்னு சொன்னார். அப்படி கோபம் கொண்டு சொன்னார். உடனே சமுத்திரராஜன் வந்து ராமனை புகழ்ந்தான். புகழ்ந்த உடனே என்ன பண்ணார்னா, அதுவும் கம்பன் வர்ணிக்கிறார் இல்லையா, நானில் தொடுத்தாம்பு உன்னை கொள்வதற்கல்ல உன் விரோதி இருந்தால் அவர்களை கொல்லத்தான் கொடுத்தேன் அப்படின்னு ராமன் சாதிச்ச. உடனே இதுக்கு வீட்டுல ஒரு பிரமாதமான ஒரு ஐதிஹியம் காட்டுறார். என்னன்னா நெற்களத்துல உள்ள ஒரு எஜமானன ஒருவர் யாச்சிக்க போனால் எஜமானன் என்ன பண்ணுவான்னா, யாச்சித்தவனுக்கு ஒரு மூட்டை நெல்ல பொரிசா கொடுத்துவானோ இல்லையா? அதை எடுத்துட்டு போகும்போது இதை யார் உனக்கு கொடுத்தாருன்னு மத்தவா கேட்டால் அதற்கு அந்த மொத்த தலையும் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவானா. ஏன்னா எஜமானன் கொடுத்தான்னா கொடுத்த நம்மை பெற்றவன் பழிக்கிறானேன்ற ஒரு கோபத்தோட நெல் மூட்டையை திரும்பி வாங்கின்றவான்ன்ற பயத்தினால இது என்ன பண்ணா, மொத்த தலையும் அந்த கொடுத்தவன் யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவானா. ஏன்னா மற்றவாளிடத்துல சொல்லக்கூடாதுன்ற அப்படின்னால. ஏன் அப்படி சொல்றனா, இங்க வாங்கோ அப்படின்னா எப்படி வந்திருக்கேன்னா, இது இன்னொரு ஒரு நெல் மூட்டையை கொடுக்கத்தான் அவங்க அழைச்சேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஸ்தோத்திரத்துக்கு வசமாகாதவள் யாருமே இருக்க மாட்டான்ற அப்படின்னால இல்ல, பிரார்த்தியை காட்டிலும் பக்தர்கள் இடத்துல அதிகமா ஆசை இருக்கிறவன் நம்பெருமான். நம்ம இடத்துல எவ்வளவு வாத்சல்யம் வச்சிருக்கானோ அதே மாதிரி பிராட்டி இடத்துல இருப்பான்னு சொல்ல முடியாது. எப்படின்னா நம்மாழ்வாரே சாதிக்கிறாள் இல்லையா, நமக்கும் பூவின் செய் நங்கைக்கும் இன்பனாய் ஞாலத்தவர்க்கும் வானத்தவர்க்கும் பெருமனாய் அப்படின்னு சாதிக்கிறார், பெருமானாய் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா நம்மளை நிர்தேசிச்சு சில காரியங்களை பண்ணிட்டு தான் சில பிராட்டிக்காகவே காரியம் பண்ணுவான்னு நம்மாழ்வாரை சாதிக்கிறார். எப்படின்னா முதல்ல இந்த பாசுரத்துல பாருங்க, நமக்கும் பூவின் செய் நமக்கு நமக்கும் நம்மளை நிர்தேசிச்சுட்டார், அப்புறமா பூவின் செய் நங்கைக்கும்னு சொல்றார். ஏன்னா அவளை காட்டிலும் நம்ம இடத்துலதான் பகவானுக்கு அன்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ற. உடனே இது எங்க தெரியுது அப்படின்னா, இலங்கைக்கு போன உடனே ராவணனை பார்த்து தான் சுக்ரீவன், ராவணனை பார்த்துட்ட உடனே சுக்ரீவன் இடத்துல சுக்ரீவன் என்ன பண்றான், ராவணன் இடத்துல போயிட்டு ராவணனுடைய கிரீடத்தை அபகரிச்சுட்டு வரணும்ன்ற அப்படின்னால ராவணன் இடத்துல சண்டைக்கு போயிடுறான். ராமன் இல்லாம ராமனுக்கு இது எங்க போயிருக்காருன்னு பார்த்தோன்னே ராமனுக்கு சுக்ரீவன் ராவணன் இடத்துல போயிட்டாருன்றதே தெரிஞ்சுட்டார். உடனே சுக்ரீவன் வந்தப்போ, சுக்ரீவா இந்த மாதிரி சாகசம்லாம் பண்ணாத, சீதை இல்லாம கூட நான் இருப்பேன், நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு சாதிக்கிறார். அது மாதிரி இந்த மாதிரி சாக செயலை ஏன் செய்யக்கூடாதுன்னு, நமக்கும் பூவின் செய்ய நங்கைக்கும், நான் சீதை இல்லாம கூட இருந்துடல ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு ராமன் சாதிச்சதா ராமாயணத்துல சொல்றா. அந்தபடி பெருமாள் இராட்சிய காட்டுல நம்ம இடத்துல ஒரு தயையோடு இருக்கான்னு சொல்றார் இல்லையா? மனிதரும் அன்பில் வந்த பொடி அவர் இருந்து நோக்கில் ஒரு பிடி அவரை காதல் புரிதர எடுத்து வாயில் புகட்டு கொண்டான் கண்ணன். இது அழகா குச்சேரர் விஷயத்துல சொல்லக்கூடிய ஒரு வில்லிப்புத்துகார ஒரு பாடல் இது. மனுஷன் அன்புனால கொண்டு கொடுத்த ஒரு விஷயத்த அந்த அன்பு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பிடி அவளை எடுத்து போட்டிருந்தானா,
ருக்மணி தேவி பக்கத்திலே இருக்கலாம். ஒரு பிடி அவளை எடுத்து போட்டிருந்தவனே குசேலருடைய சாதாரண சிறுத்தை வந்து மார மாளிகையா ஆயிட்டான். இன்னொரு பிடி அவளை எடுத்து போட்டிருந்தாராம். எடுத்துனோடனே அந்த லோக அந்த ஆற்றுல அந்த அளவுக்கு செல்வம் நிறைய வந்துருச்சான். மூணாவது ஒரு பிடி அவளையும் எடுத்து போட்டுன்னு போயிட்டாராம். சாட்சாத் பிராட்டி தடுத்துட்டாராம். ஏன் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு மூணாவது பிடி எடுத்து போட்டிருந்தேன்னா நீர் ஜெகத்துக்கு காரணமா இருக்க மாட்டேர், அந்த பிசாலே குசேல ஜெகத்துக்கு காரணமாயிடுவார். அந்த அளவுக்கு ஜெகத்காரணத்துக்குள்ளே நீ கொடுத்துருவே, அதெல்லாம் போற ரெண்டு பிடியோடு பிராட்டி நிறுத்திட்டாலாம். அந்த மாதிரி ஒரு பிடி எடுத்து வாயில போட்டுக்கிறார், இன்னொரு பிடி எடுத்து வாயில போட்டார். நீர் ஒரு பிடி உண்டவுடனே அவர் கடுமையாயிட்டார். மற்றொரு முறை பிடிய உண்டால் என்ன ஆயிரமோன்ற பிடினாலும் நான் தடுத்துட்டேன். போதுமையா போதுமையா என் புண்ணியரே போதுமையா, இதையும் நீர் உண்டீரானால் நான் அடிமையாவேன் ஐயா. ரொம்ப அழகா சொன்னா மறுபடியும் மூணாவது பிடி போட்டுன்னா அந்த குசேலனுக்கு நானே அடிமையாயிடுவேன், நீர் அடிமையானது பத்தாமல் நானே அடிமையாயிடுவேன்னு ருக்மணி தேவி சாதிக்கிறதா சொல்றேன். அந்த அளவுக்கு பிராட்டியை காட்டிலும் பக்தர்கள் இடத்துல பெருமாளுக்கு வாத்சல்யம் ஜாஸ்தின்னு சொல்றார். இது எப்படின்னா இதுதான் இந்த பாசுரத்துல நாச்சியார் காட்டுறா. வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், வாய் கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், தாய் கொண்ட இம்மையும் சாரேது வாரவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடு தரும் நின்று நின்று அப்படின்னு ஒருத்தரை புகழ்ந்து பாடினால் இல்லையா தன் நாடான பரமபதத்தையும் உனக்கே சுவாதீனமாக்கிடுவேன்னு ஆக்கிற அளவுக்கு பெருமாளிடத்துல வாத்தல்யம் ஜாஸ்தி இருக்குன்னு ஆழ்வார் பாதிக்கிறார். அப்படி அப்பேற்பட்ட எந்திரவான் இல்லையா சோத்திர பிரியனவன். அது எப்படின்னா கூடாதவரையும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, வெல்லும் வெள்ளம் சீர் அப்படின்னா வெள்ளம் சீர்ன்னா இந்த வெள்ளும் சீரை என்ன பண்ணிட்டா எல்லாரும் வெள்ளம் சீர்னு இருக்குட்டா. ஏன் அப்படின்னா வெள்ளம்னா வெள்ளம் சேர்த்து சர்க்கரை பொங்கல் அப்படின்னு அன்றைய தினம் சக்கர பொங்கலை கண்டுகளை பண்ணணும்னு எல்லாரும் எடுத்துட்டு பெரியவாள் வியாக்கியானவா. கூடாரை வெல்லும் சீருக்கு உள்ள கூடாரை வெல்லும் இல்லையா, அது எப்படின்னா எம்பெருமானோட சேரவே மாட்டோம்னு யார் இருக்காலோ அப்பேற்பட்டவர் இல்லையா. இங்க லோகத்திலேயே பாருங்கோ 26 பாசுரம் ஆச்சு, இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து தாண்டால் எழுப்பியும் வரமாட்டேன்னு சொன்னவாள்லாம் கூட இருக்கா. அப்படி இன்னோடு கூட மாட்டோம் என்று சொன்ன பெண்மணிகள் கூட இந்திய பராக்கிரமத்தை காண்பிச்சு சேர்த்து கொண்டவளாய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படி கூடாரை வேண்டும் ஸ்ரீ கோவிந்தா அப்படின்னு எப்பேற்பட்ட சௌலத்தியம் எந்திரமானத்துல இருக்கு அப்படின்னா எல்லா விதமான என்னிடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் விரும்பாமல் வெறும் பரத்தியே இல்லையா வெறும் பரம்ன்ற மோட்சத்தையே விரும்பி வந்தவர்கள் அப்பேற்பட்ட பெண்மணிகள் எதற்காக வந்தோம் அப்படின்னா உன்னிடத்துல இருக்கக்கூடிய பறை பறையின்ற மோட்சம். கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், உன் தன்னை பாடிப்பறை பறை கொண்டிருந்தன. எப்பேற்பட்ட பறை, சாதாரண பறை இல்ல, பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் சொன்னோம் இல்ல. யாம் பெரும் சம்மானம் என்ன அர்த்தம், சாட்சியாதாக நாங்கள்லாம் சம்மானம் பெறத்துக்காகவே இங்க வந்திருக்கோம். என்ன சம்மானம், உங்களுடைய கல்யாண குணங்கள் எப்படின்னா நீயோ ஒரு வல்லல், நீ எப்படி எங்களுக்காக கொடுக்க போற என்ன கொடுக்க போற அப்படின்னா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் எங்களுக்காக கொடுத்துருவ இல்லையா. எப்படிப்பட்ட சம்மானம் அப்படின்னா ஞானம் சௌசீல்யம் சௌலபியம் வீரியம் இதெல்லாம் எல்லா குணங்களும் உங்ககிட்ட இருக்கு இல்லையா. இந்த குணங்கள்னால நீ என்ன பண்ணுவ, உன்னிடத்துல இருக்க சத்தியவசனத்தையே பேசணுன்ற குணங்கள்னால குணத்தினால எங்களுக்கு சத்தியவசனத்தையே கொடுத்த இல்லையா. இதே மாதிரி ஒரு பரிபூர்ணமான பிரம்மானந்த தேவத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாருதான் யாம் பெரும் சம்மானம்னு சொன்னான். இந்த அழகா ஒரு கதை சொல்றா இந்த இடத்துல ஒரு ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுக்கு ரெண்டு சீடர் படித்தாள், ரெண்டு சீடர்கள் வாசிச்சா இல்லையா. கடைசியில ஒரு சீடன் கேட்டானா சன்னியாசம் பெற்றால் தானே மோட்சம் வரும்னு கேட்டான். அதுக்கு ஆச்சாரியன் சொன்னா கிரகஸ்தனா இருந்து கொண்டு கூட மோட்சம் பெறலாம் அப்படின்னா, சரி கிரகஸ்தனா இருந்து மோட்சம் பெறலாம் இல்லையா கண்டிப்பா பெறலாம் அப்படின்னா. அதுக்கு ஆச்சாரியன் நம்ம மேலாம் கிரகஸ்தனா இருந்து மோட்சம் பெற முடியாது, சன்னியாசம் பெற்றால் தான் மோட்சம் பெற முடியும்னு ஆச்சாரியன் இவருடைய கேள்விக்கு பதில் சொன்னான். அதுவும் பார்க்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கிறா, ஒருத்தருக்கு ஒரு பார்த்துட்டு என்ன பண்றாரா ஆச்சாரியன் இடத்துல போய் கேட்கிறாராம், அவனிடத்துல சன்னியாசம் பெற்றால் தான் மோட்சம் பெற முடியும்னு சொன்னேன், என் இடத்துல கிரகத்தனா இருந்தால்தான் மோட்சம் பெற முடியும்னு சொன்னேன் எப்படி அப்படின்னு. இதுக்கு ஆச்சாரியன் சொன்னா கேட்டவனிடத்துல எப்படி வைராக்கியம் இருக்குன்னு பார்த்தேன், அவன் கேட்டான் சன்னியாசம் இருந்தால்தான் மோட்சம் பெற முடியும்னு கேட்டான், அவனுக்கு சன்னியாசம் பெறத்துல வைராக்கியமானது இருந்தது. நீ கேட்ட கிரகத்தனா இருந்தால்தான் மோட்சம் பெற முடியுமான்னு நீ கேட்ட, உனக்கு சன்னியாசத்துல வைராக்கிய குறவுன்னு எனக்கு தெரிஞ்சுது, அதனால நான் என்ன பண்ணேன் கிரகத்தனா இருந்தாலே மோட்சம் பெறலாம்னு சொன்னேன். அதுவும் அவரவர்களுடைய கருத்துக்கு தகுந்தாறு போல பதில் சொல்றதுதான் ஒரு கடமை இல்லையா. அதனால
அவாவாளுடைய வழியில போய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, அவர் அவர்கள் பக்கமாக போய் திருப்பி கொள்றதுனா. ஏற்கனவே பாத்திரத்தில் சொன்னா கருத்திலானாகி தான் தீங்கு நினைத்தேன் சொல்லி கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வைத்தில் அப்பேற்பட்ட பொறாமை குணம் கொண்டு இந்த கம்பனை அவனுடைய வழியில போய் திருப்பி பணி கொள்றதுன்னு சொன்னான். அப்படி திருச்சி பணி கொண்ட எதிர்வான் இதுவும் கண்ணா மற்றவால பராக்கிரமத்தால ஜெயிச்ச எப்படின்னா வாலி ராவணன் போன்றவர்களை பராக்கிரமத்தால ஜெயிச்ச கண்ணா எங்களை எப்படி ஜெயிச்ச அப்படின்னா என்னுடைய சௌந்தரியத்தினால ஜெயிச்சேன்னு சொன்னான். இல்ல விராட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் இல்லையாது எப்பேற்பட்ட குணம், மற்றவர்களை பராக்கிரமத்தாலே திருச்சும் பெருமாளை அழகாலே திருத்தும் அப்படின்னு நேற்று ராகவாச்சாரியருடைய ஒரு வார்த்தை இது. விராட்சி பெருமாளை எப்படி திருத்துவாளா அப்படின்னா அழகாலே திருத்துவாளா, மற்றவாறு எப்படி திருப்புவானா பராக்கிரமத்தை காண்பிச்சு திருப்பாளா. அந்த மாதிரி இந்த சௌந்தரியத்தினால நீ எங்களை திருத்துறேன்னு நாச்சியார் இந்த இடத்துல சொல்றார். அப்படி எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தின் மூலமாக இங்க கூடாரே வெல்லும் சீர்கோவிந்தான்னு சொன்னான். இப்பேற்பட்ட ஒரு குணம் இல்லையா, பகைவர்கள் அழிக்கிற பகைவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பகைமை உணர்வை அழித்தான்னு சொன்னான் கம்பன். அப்படி ராமன் யாரடா அழித்தா அப்படின்னா ராவணன் அழிக்கல, ராவணன் இடத்துல இருக்கக்கூடிய பகைமை உணர்வை அழித்து அவனை தன் பக்கத்துல சேர்த்துட்டான்னு சொன்னான் இல்லையா. சூர் பிறக ராமனர் எவ்வளவோ நிந்திச்சாள் இல்லையா, நிந்திச்சால் கூட அவளுடைய அழகுல மயங்கி அவனை புகழ்ந்துதான் பேசினான். எப்படி பேசினானா ராமாயணத்திலே வருது தருணோ ரூப சம்பந்தம்னு சொல்லு, சாதாரணமா இந்த ராமலட்சுமணால் அதுவும் ரொம்ப அழகு படித்தவளா இருக்காள்னு சொன்னான். அப்பேற்பட்ட அதுவும் இது இன்னொரு இடத்துலயும் வருது. மந்தோதரி தான் கணவன் இறந்து போயிட்டான், கணவன் இறந்து போயிட்ட உடனே சாவரனை பார்த்து அந்த இறந்த உடலை பார்த்து அழறா, எப்படி அழறா, சுபகர் சுபமாப்னோத்தி இது பாபத்தில் பாபமாப்னத்தேன்னு சொல்றா. சுபம் பண்ணால் சுபத்தை அடையலாம், பாபம் பண்ணால் பாபத்தை அடையலாம், விபீஷன் சுபத்தை பண்ணால் சுபத்தை அடைஞ்சா, நீ இப்படி படுத்திருக்கே நீ என்ன பாவம் பண்ணியோன்னு சாவரனை பார்த்து அழறா. அப்ப பக்கத்துல இருக்கிறதா சொல்றா, இவன் பாபம் என்ன பாவம் பண்ணானோ தெரியல, சாதாரண மனிதர்கள் கையால் அடிபட்டு இப்படி இறந்து போயிட்டானேன்னு சொல்றாளா. என்ன அப்போ மந்தோதரிக்கு அதை கேட்டுட்டு பேசுறா, என்னுடைய கணவன் கண்டிப்பா மனிதர்கள் அடிச்சிருக்க மாட்டா, கண்டிப்பா மனிதர்கள் கையால சாகிற அளவுக்கு என்னுடைய கணவனுக்கு ஏற்றம் குறைஞ்சி போலன்னு திரும்பி பார்க்கிறாரா. திரும்பி பார்த்தா ராமலட்சுமணன் இருக்காரா, ராமன் என்னுடைய பத்திரத்தை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு ஒரு பத்திரத்தையே நான் கஷ்டப்படுத்திட்டேன் பத்தியா அப்படின்னு நினைச்சிருந்து ராமாயணத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ராமன் விஸ்வரூபத்தை காட்டுறாரா அந்த மந்தோதரிக்கு. உடனே மந்தோதரி சேர்க்கிறாரா, மனிதனால கொல்லப்பட்டான்னு நான் நினைச்சிருந்தேன், இப்போ இவனா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமச பரமோ தாத்தான்னு சாட்சாத்து இவன் எப்பேற்பட்ட நாராயணன், சாட்சாத்து ராமாயண ராமனாக நாராயணனே வந்துதான் அவதரிச்சிருக்கான்னு மந்தோதரி சொன்னாளா. உடனே ராவணன் வம்சத்துல இருக்கக்கூடிய மொத்த பேரும் ராமனுடைய குணங்களை கீர்த்தனம் பாடினாலும் இப்படி கூடாரை வெல்லும் சீர்தோவிந்தா அப்படின்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் தன்னோட கூடலியோ அந்த கூடாதவால கூட தன் பக்கத்துல சேர்த்துக்கிறான்னா. இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாம், சீத்தையை கல்யாணம் பண்ணிட்டு ராமன் வந்தான், கல்யாணம் பண்ணிட்டு ராமன் வரும்போது சிவதனுசை உடைச்சிட்டேன்னு கர்வப்படாத, என்கிட்ட இருக்கக்கூடியது விஷ்ணு தனுசு, இதை நான் ஏற்றி உடைச்சி பார்க்க உடைச்சிட்டு பார்க்கலாம், அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பரசுராமர் பேரை வந்து சொன்னார். உடனே என்ன பண்ணா ராமன் அவனுடைய ஒரு வில்லத்து விஷ்ணு தனுசுன்னு சொன்னான் பத்தியா, அந்த விஷ்ணு தனுசு அது எப்படின்னா சாட்சா சிவதனுசியே உடைச்சிட்டேன், இது எனக்கு சுவாதீனமான அடுத்தவாளுக்கு சுவாதீனமா இருக்கக்கூடிய தனுசியே உடைச்சிட்டேன், என்னுடைய வில்ல உடைக்கான தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த வில்ல கையிலேருந்து வாங்கி, ஏன்னா ராமனே தான் மகாவிஷ்ணு இல்லையா, அந்த வில்ல கையில வாங்கி நான் ஏற்றி பரசுராமனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணாராம். அந்த மாதிரி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு சொன்னான். இப்பேற்பட்ட ஒரு மற்றவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவளை கூட தன் பக்கத்துல சேர்த்துக்க கூடியவர், யாரெல்லாம் வரவே மாட்டேன்னு சொல்றாரோ அப்படி தன் பக்கத்துல சேர்த்துக்கிறவன் எல்லாருமே சேர்த்துக்கிறவன் யார் இருக்கானோ அவன் தான் கோவிந்தன் சொன்னான். கோவிந்தன்னா எப்பேற்பட்ட கோவிந்தன்றதுக்கு உபதேசம் பண்றா, அதுவும் இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இருக்கு இல்லையா, இந்திரா யாகம் பண்றோம், யாகம் பண்ணும்போது இந்திரா எஸ்வாஹா அப்படின்னு சொல்லி யாகம் பண்றோம், அப்போ இந்திரன் வந்து ஆவிர்வாகங்களை வாங்கிப்பான்னு இருக்கு. இவெல்லாம் என்ன பண்றா, இந்திரனை உபதேசம் பண்ண இந்திரனை சொன்னால் கூட இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாள் பரியந்தம் அர்த்தத்தை தெரிஞ்சிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இன்னொரு வியாக்கியானம் பண்றா, கோபியர்கள் எல்லாரும் யாகம் பண்றா, யாகம் பண்ணும்போது இந்திரா எஸ்வாகம் சொல்லவே இல்லையா, ஏன் அப்படின்னா கிருஷ்ணா எஸ்வாஹா கோவிந்தா எஸ்வாகான்னு சொல்றா, ஏன் அப்படின்னா
தேவதையை தீர்த்திட்டு அவர்களிடத்தில் அமைத்து கொடுக்கிறது காட்டிலும் சாட்சாத்தா பலனை கொடுக்கக்கூடிய பெருமாள் பக்கத்திலே நிற்கிறான். அதனால இந்த பெருமாளுக்கே அவிபாவங்களை கொடுத்துள்ளான்னு அந்த மாதிரி பண்றான்டான். அதுவும் என்னாதன் தேவிக்கு அன்று இன்ன பூயாதான் தன்னாதன் காணவே தன் பூமரத்திலே பன்னாத புள்ளல் வலிய பறிப்பிட்ட என்னாதான் பன்மையை பாடிப்பற எந்திரான் பன்மையை பாடிப்பற அழகா சாதித்தாள். இந்த மாதிரி காம் விந்ததி பூமியை அடைந்தவன் அது என்ன பூமியில் அவதரித்தவன் அர்த்தம் இல்லையா. பூமியில் அவதரித்து பசுக்களை செல்வமாக கொண்டவன் இல்லையா. அதனால இந்த அளவுக்கு சராசரங்கள் மேல பிரீத்தியோடு இருக்கவன் யாரு அப்படின்னா கோவிந்தன் சொல்றதுக்காகத்தான் கோவிந்தன்ற ஒரு திருநாமத்தை உபயோகப்படுத்தினால் நாச்சியார். அப்படி கூடாரே வெல்லும் கீர்கோவிந்தா அணு உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் இல்லையா. பாடி பறை கொண்டு இல்லையா உந்தன்னை பாடினா நாங்க ஒன்னும் உட்கார்ந்துட்டு இளைஞன மகான் சொல்லலையே இல்லையா. இளைஞன மகான் சொல்லிட்டா உனக்கு என் பேர்ல கோபம் வரலாம். நாங்க வெறும் கிருஷ்ணாயன மகான் நாராயணாயன மகான் கோவிந்தாயன மகான் சொல்லியிருப்போம் இல்லையா. நானும் சொன்னேன் நாமரும் குறைவில் நாம நாராயணமே அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார். அது மாதிரி சம்சார சமுத்திரத்துல இருந்து கொண்டு இது பொறுக்க மாட்டாமல் இல்லையா இந்த அக்னி ஜுவாலையில இருக்க முடியாமல் எங்கேயாவது தள்ளி போயிடணும் வேற ஒரு லோகத்துக்கு போகணும்ன்ற அப்படின்னால நாங்க என்ன பண்ணோம் நாராயணான்ற திருநாமம் உன்னுடைய திருநாமத்தை தானே சொன்னோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது சம்சாரத்துல இருந்து மீறதுக்கு ராமஸ்மரணம் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. வேற எந்த நாமும் எங்களுக்கு பயன்படும் ராமஸ்மரணத்தையும் கிருஷ்ணஸ்மரணத்தையும் தவிர வேற எந்த ராம நாமத்தை நாங்க எல்லாம் பிரயோகிக்கணும். அதனால இந்த நாமாக்களை பிரயோகித்தாலே போருமேனு சொன்னார் இல்லையா. ராமஸ்மரணாத்து அந்யோபாயம் நகிப்யாமோ பவதரனே ராமஹரே கிருஷ்ணஹரே தவ நாம வதாமி ததா நிகரே இல்லையா. இந்த மாதிரி ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் தவிர வேற ஒரு நாமம் இல்லையேனா சொல்லுவா அநேகமா. இது புரந்தரதாசர் சொன்னதான் நினைக்கிறேன். ராம கத்தா கலி பன்னக பரணின்னு சாதித்தார். ராம கத்தா கலி இல்லையா கலியுகம்ன்றது ஒரு கோர விஷ சர்க்கத்தை போன்றது இல்லையா. அந்த கோர விஷ சர்க்கத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கிறா இல்லையா லோகத்துல ஒரு கட்டிங் தயார் மாதிரி அந்த கருவியை கொண்டுதான் அந்த சர்ப்பத்தை பிடிக்க முடியும் லோகத்துல இருக்க சாதாரண சர்ப்பத்தை. அதே மாதிரி கலியுகம் இருக்கக்கூடிய இந்த கோர சர்ப்பத்தை பிடிக்கி கூற கடாசனம்னா அதுக்கு எதிராக பயன்படும்னா ராம கதை தான் பயன்படும்னா. அந்த மாதிரி ராமகதைக்கு இருக்கக்கூடிய ராமநாம ஸ்மரணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை மத்தது கிடையாதுன்னா அது மாதிரி இந்த நீ பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம்னு சொன்னான் இல்லையா. நீ உயர்ந்த சம்மானத்தை செய்யணும். என்ன மாதிரி சம்மானம் பண்ணோம் பெண்கள் நோன்பு நோற்றார்கள் இல்லையா கண்ணன் நடத்தி கொடுத்தான் உயர்ந்த சம்மானங்கள் இவர்கள் பெற வேண்டும். எது அப்படின்னா உலகம் புகழ வேண்டும் இல்லையா. அது எப்பேற்பட்ட புகழணும்னா சாதாரணமா புகழக்கூடாது நல்ல புகழணும்னா நாடு புகழும் பரிசினால் நன்றாக இப்படி நல்ல புகழணும். எல்லாரும் எத்தனை பற்றியே கடைசி பயிருந்தும் பேசணும் அது பெருமாள் கொடுத்தார் இல்லையா. எப்படி கொடுத்தார் இன்னி பரியந்தும் பாருங்கோ மற்ற ஆழ்வாறு பாசுரங்கள் ஏறக்கூடிய 4100 பாசுரங்கள் இருக்கு. மற்ற பாசுரங்களுக்கு தான் இல்லாத ஒரு ஏற்றம் இந்த 30 திருப்பாவைக்கு இருக்கு இல்லையா. எங்கேயுமே நம்மாழ்வாருடைய உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன் சொன்னத்துக்கு பாசுரம் இருக்கு சொன்னத்துக்காக நாம வந்து உபன்யாசம் ஒரு மாசம் திருப்பி அவர் திருப்பிக்குமான்னு பார்த்தா தெரியல இல்லையா. நாராயண் நாடினான் கண்டு கொண்டே நமோ நாராயணன்னு சொன்ன திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களுக்கு உபன்யாசம் வச்சிருக்காரான்னு தெரியல. இல்ல பெரியாழ்வார்கள் பாசுரங்களாகட்டும் திருமங்கையாழ்வார் பாசுரமாகட்டும் இல்ல முதலாழ்வார்கள் பாசுரமாகட்டும் இவருடைய பாசுரங்களுக்கு தான் எங்கேயும் ஒரு மாசம் உபன்யாசம் இல்லை. நாடு புகழும் பரிசுனால் நன்றாக யாருக்கு இருக்கு சாட்சாத ஆண்டாளுடைய இந்த 30 பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் மற்றது எதுக்குமே கிடையாதுன்னா அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் பெருமாள் அன்னைக்கு சங்கல்பிச்சான். இது என்னைக்கும் இல்லையா பெருமாள் சங்கல்பிச்ச அன்னியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னி பயந்தும் இந்த நோன்பானது நாடு புகழும் பேசும்படி இருக்கும் இல்லையா உலகமே பேசும்படி இருக்கும்ன்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு பரிசை எம்பெருமான் கொடுத்தான் அப்படின்னு சூரகமே தோல்வழியே சோடே செழிப்புவன. அதுவும் ஆழ்வார் சாதிக்கிறப்போ மெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணிச்சயமும் செய்துடை காஜும் கழுத்துக்கு போனது காலத்து குண்டலும் மெய்யடை நல்லதோர் சாந்தமும் தந்து அப்படின்னு பல்லாண்டுல இவருடைய தோப்பனார் சாதிக்கிறார் இல்லையா. அப்படியே அதே முறையே இவ்வளவு என்ன பண்றா அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கிறான். சோச்சித விசித்திர கிரீடமு கூட சூடாவதம் சமகர குண்டல விவேக ஆர கேஜூர கடக சீவத்த கௌஸ்துப உத்ததாம உப உதர பந்தன பீதாம்பர
காஞ்சி குண நூபுராரி அபரிமித திவ்ய பூஷணா, இப்பேற்பட்ட பூஷணங்களை தான் பிரார்த்திக்கிறேன்னு இவருக்கு அண்ணனா இருக்கக்கூடிய நாமெல்லாம் அண்ணனா சொல்லி இருக்கக்கூடிய எம்பெருமானார் இதே தான் பிரார்த்திக்கிற பெருமாள் இருக்கும். அதே போல இவளும் பிரார்த்திக்கிறார், சூரகமே தொங்கலியே தோடே செவிப்பூவே பாடகமே இன்றைய பல்கலனும் யாமனியும் ஆடை எடுப்போம் அதன் பின்னே பார்த்தோருன்னு சொன்னார். ஆடை எடுப்போம் இல்லையா, இப்படி எல்லாம் அவன் உடுத்தாத உடை, அவன் உடுத்த உடுத்தாதது உடை அன்றுன்னு சொன்னான். இப்படி சாட்சாத் எதை நம்ம பெரிய பெருமாளுடைய பரிபூர்ண பெருமானந்தோ ஆனந்த அனுபவத்தையே தான் கேட்கிறோமோ சார், வேற எதையுமே கேட்கலன்னு. வஸ்திர தாரணத்துக்கு பிறகுதான் போஜனம் பண்ணணும் இல்லையா, இதுதான் சாஸ்திரம். வஸ்திரம் இல்லாமல் போஜனம் பண்ணக்கூடாது. ஆகையினால ஆடை உடுத்தோம் அதன் பின்பே பார்த்தவருன்னு சொன்னான் இல்லையா. முழங்கை மூடி மூட நெய் செய்து முழங்கை வெளிவார கூடி இருந்து குளிர்ந்து வரும் பாபான்னு சொன்னான். அதுவும் முழங்கை முழங்கை வரனா இந்த படத்துல நெய் ஜாஸ்தியா இருக்கும், அப்படின்னு அந்த நெய்யே வேண்டாம்னா இங்க இருக்கக்கூடிய நெய்ய முழங்கி வாரி வாரி நெய்யும் கையிலையும் நாங்கெல்லாம் தானம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. எப்படின்னா கூடியிருந்து இல்லையா, கூடியிருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இந்த இடத்துல நாச்சியார் பாதிக்கிறான். அப்படி இது பதார்த்தம், இதே பாத்திரத்துக்கு சுவாபதேசத்துல பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும். ராமானுஜருக்கு எப்படி எல்லாம் பொருந்துருதுன்னு பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான இல்லையா, எப்பேற்பட்ட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான, கூடாரை தன்னோடு கூடாமல் இருக்கக்கூடியவர்களையும் சொன்னான். தன்னோடு கூடாமல் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு தன்னோடு, அதாவது சாட்சாத இந்த இந்த மதத்தை விட்டுட்டு மற்ற மதங்களை பேசிட்டு இருக்கா இல்லையா. இதில் இது இந்த மதம் விசித்தாபித மதம்ன்றது கிடையவே கிடையாது இல்லையா, இந்த மதமே பொய், இந்த மதம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மற்ற மதங்களை பத்தி பேசிட்டு பாருங்க அது இல்லையா, அத்தை பத்தி கூடாதேன்னு சொன்னார். அது எப்படின்னா மாஸ்தரியாதிகள் மாஸ்தரியத்தினால கூடாதவாள், இந்த உதாசீனத்தினால கூடாதவாள், இப்படி கூடாதவாள் யாரெல்லாம் இருக்காளோ அவளை கொல்ல அவளை தன் பக்கத்தில் சேர்த்துக்கக்கூடியவர்கள் அர்த்தம். யாரு, யாதவ பிரகாஷிகா பிரகாஷாதிகள் போன்றவர்கள் இல்லையா, யாதவ பிரகாஷிகள் மற்ற இன்னும்னா எந்திரமானிட்டு பின்னாடி யாரெல்லாம் வந்தாலோ அவ எல்லாரையும் அர்த்தம் இல்லையா. சரி, கோவிந்தான் சாதிச்சிருக்காளே அப்படின்னு பார்த்தால் கோவிந்தான்றது ஆச்சாரியர்களிடத்துல அத்தியந்தம் பொருந்தும். ஏன்னா கோ சப்தம் எப்படி பசுக்களை சொல்றதோ அதே மாதிரி கோ சப்தமானது அவருடைய சீசுக்திகளின் ஆச்சாரியனுடைய சீசுக்திகளையும் சொல்றது. தாம் விண்டதி அதே போல சீசுக்திகளை தன்னுடைய திருவாக்கில உடையபடியினால ராமானுஜர் கோவிந்தன் அழைக்கப்படுறார். அப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான் இன்னன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் பாடுகைன்னு ஒண்ணு சொன்னா, முன்னாடி பறை கொள்ளுகைன்னு ஒண்ணு சொன்னா. இது பறையின்றதும் பாடுகின்றதே வேற வேற நினைச்சுட்டு வாண்டா இல்லையா. பாடுகைன்னா பரம புருஷார்த்தம் இல்லையா, பாடுகையாகிற பரம புருஷார்த்தத்தில் வயிற்றுன்னு வியாக்கியானம் தெரிய வாசாங்க இல்லையா. அப்படி இன்று பசி தீர்ந்ததென்றால் இந்த பிறகு பசி தீர்ந்தது என்று பொருள் என்றோ அப்படின்னு ரொம்ப அழகா வியாக்கியானம்னா. நாம சாப்பிட்டோம், சாப்பிட்டு நமக்கு பசி தீர்ந்துட்டோம்னா இன்று பசி தீர்ந்துக்கணும், பசியை போக்கிக்கணும் அப்படின்னா நன்றாக உண்ட பிறகு பசி பொழுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பசி தீர்த்துக்கிறதும் இந்த சீசூக்திகளை சேவிக்கிறதும் ரெண்டும் ஒன்று சொன்னான். உண்மையை பாடி பறையிலிருந்து யார் பெரும் சம்மானம் தான், நாலு பேரும் பரிசினால் நன்றாக யார் பெரும் சம்மானங்கள் தான், சாதாரண சம்மானங்கள் இல்லையா. எப்படி சம்மானம்னா உன்னுடைய திருவடிக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ இல்லையா, மற்ற திருவடியை நாங்கள் பற்றி சொல்லவே கூடாது. ஏழு ஏழு திருவடியா இருந்தாலும் உன்னுடைய திருவடியே நாங்கள் பற்றிக்கணும்னா ஆத்மனக்கண் சாதாரம் ஜனகன் ஜனக்கன் இந்த நீர் அவைக்கு ஆரியின் தருவான் வட்ட ஆரஞ்ச முகர் முகு அப்படின்னு எண்ணிங்கா. அதுவும் சாட்சார் நகவ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி எடுத்து சதௌசா வாயு புத்திராய சம்ஹாரம் அசிதே கணா யா பெருமாள் பிராட்டி இடத்துல இந்த அனுமனுக்கு அனுமனுக்கு பரிசளிக்கிறார். அந்த மாதிரி பரிசு இன்னி பர்யந்தம் நாம அனுமான பத்தி பேசிட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி ஆச்சாரியனுடைய புகழை பரப்பணும். ஆச்சாரியன்கிட்ட நம்ம விஷயங்கள்லாம் ஐயா நான் பெற்ற போல் செல்வம் நாலு ஊரான் பெற்றோமே அப்படின்ற மாதிரி கூறப்பாளர் சாதித்தா மாதிரி நான் பெற்ற செல்வம் பாஷக்காரர் என்ன பண்ண தான் மட்டும் பெற்ற செல்வம் தன்னோடு போயிடக்கூடாதுன்ற தெரியுனால திருக்கோட்டியை நம்பி சொல்ல வேண்டாம்னு சொன்னால் கூட நான் மோட்சத்துக்கு போகலன்னா கூட பரவாயில்லை, என்னை சேர்ந்தவாள் இதை கேட்டவாள் எல்லாரும் மோட்சத்துக்கு போறாள் இல்லையா, அதுல தான் ஒரு ஏற்றம் எனக்கு இருக்கு. இது போதும் எனக்கு, நான் மோட்சத்துக்கு போலன்னாலும் பரவாயில்லன்னு உடனே திருப்பதியை நம்ம என்ன சொன்னார்,
எம் பெருமானாரோ அப்படின்னா இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இந்த மாதிரியான ஒரு சம்மானமானது எங்களுக்கு வேண்டும். சூடகமே இல்லையா, சூடகமே அப்படின்னா சாதாரண சூடகம் இல்லை இல்லையா, எம்பெருமானுக்கு இருக்கு எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஒரு அணிகலன்கள், சீக்கிரத்தினால இருக்கக்கூடிய ஒரு அணிகலன்கள்னு சொன்னாங்க. சூடகமே தோல் வலியே தோடே தெளிப்பு பாடகமே எப்பல்களும் யாவல்லோம், இதெல்லாம் எம்பெருமானுடைய சீக்கிரத்துகள்லேருந்து இருக்கக்கூடியதுன்னு சொன்னான். அதுவும் பெருமையாழ்வார் சாத்தாரும் இல்லையா, உலகமேற்கும் கண்டியூர் அரங்கம் நெய்யும் கட்சி பேர் மல்ல என்று மண்டினார் உயல் அல்லால் மற்ற யாருக்கும் உயலாமே அப்படின்னு. இப்படியெல்லாம் எம்பெருமானாருடைய ஒரு திருவடியை பற்றி கொண்ட பிறகு மற்றவாளுடைய திருவடியை நாங்கள் என்னைக்குமே பற்றிக்க மாட்டோம் பற்றி சொல்ல மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு இந்த மாதிரியான ஆபரணங்களை தான் எங்களுக்கு கொடுக்கணும். ஆடையுறுப்போம் அதன் பின்னே பால் சொல்லணும், அதன் பின்னே பால் சொல்லுனா அப்படின்னு உபனிஷத்துல சொல்லப்பட்டா போல வெறுமனே சோறுன்னு சொல்லாமல் பால் சோறு அப்படின்ற முடியல ஒரு உத்தமமான ஒரு அன்னம் எதுனா பரிபூர்ணமான பகவத அனுபவம் இல்லையா, பரிபூர்ணமான பகவத அனுபவத்தை காட்டிலும் பாகவத அனுபவம் இங்க ரொம்ப வசதின்ற முடியல. எம்பெருமானாருடைய ஒரு புகழை நாம் எல்லாம் லோகத்துல பரப்பணும், திவாச்சகாருடைய புகழை நாம் எல்லாம் பரப்பணும்ன்ற அப்படினால பகவத் பாகவத ஆச்சாரிய குணா அனுபவத்தினாலே தான் நமக்கு லோகத்திலிருந்து இந்த லோகத்திலிருந்து அந்த லோகத்துக்கு போறதுக்கான வழி கிடைக்கும்ன்ற அப்படினால இங்க நாச்சியார் என்ன பண்ணதா சோபதேசன் சொல்றா, காடை எடுப்போம் அதன் பெண்ணே பால் சோறு சொல்ற முழங்கை வழிவார. அதுவும் சாதாரணமா இல்லாமல் ஒரு மேல் அக்ஷரராசி ஒரு மேல மேலோட்டமா கிரந்தங்களை வாசிக்கிறா வாசிக்காத நாம எப்படி ஒரு ரொம்ப தாகம் எடுக்கிறது, ரொம்ப தாகம் எடுத்தால் நாம போய் எப்படி ஒரு தண்ணீர் பந்தலை தேடி போய் அந்த தாகத்துக்கு ஏற்றாறு போல அதிகமாக அளவுக்கு சாப்பிட முடியுமோ தீர்த்தம் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு தீர்த்தம் சாப்பிடுவோமோ இல்லையா. நாம ஒரு பாலைவனத்தில் அலைஞ்சிட்டு இருக்கோம், விசாரசத்துக்கு தேசியம் சாதிக்கிறார் இல்லையா, எம்பெருமானாருடைய தீசிகள் நமக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாமல் தண்ணீரே கிடைக்காமல் விடாய் தீர கவலையோட பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கப்போ எங்கேயோ அந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைத்தா போல அந்த தண்ணீரை சாத்தவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாத இந்த லோகத்துல இருள் தருமா ஞானத்துல நம்முடைய ராமானுஜருடைய ஒரு ஸ்ரீசுக்தி நமக்கு கிடைத்த பிறகு நாம எவ்வளவு ஒரு சந்தோஷமோ சந்தோஷத்தோடு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் முழங்கை வழிவார இப்படி முழங்கை வழிவாரி கொண்டு பல்கலனும் யாமனியோம் ஆடையிருப்போம் பால்சோறு உண்போம்னா இப்படி எல்லாம் சொன்னான் இல்லையா. அப்படி எம்பெருமானாருடைய ஒரு சீசுக்திகளுக்கு அப்படி ஒரு ஏற்றம் இருக்குன்னா இப்படி எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் எம்பெருமானாருடைய ஒரு பிரபாவம் இருந்தால் நாங்க மட்டுமே அனுபவிப்போம், கூடியிருந்து குளிர்ந்தேன் வயசோட உற்ற மாட்டோம் இல்லையா. நம்மாழ்வார் சகித்தர அடியார்கள் குழாங்களை உடன் கூறுவதென்றோ கொலு இல்லையா அப்படின்னு சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நாங்க இதோட உற்ற மாட்டோம், எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானாருடைய புகழ் பரப்புவோம் சொல்லி இந்த பாசுரங்களுக்கு சோபதேசமானது அர்த்தம் பண்றா. மறுபடியும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லி இந்த உபன்யாசம் எடுத்துக்கலாம். சூதாரை வெல்லும் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு ஏம்பரும் சம்மானம் நாடு தோழும் பறிக்கினால் நன்றாக சூதகமே தோல் வலியே தோரே தொழில் பூவே பாரகமே இன்றன் எப்பொழுதும் ஜாமியம் ஆடையுறப்போ மதம் பெண்ணே பால் தோறு முடனே பெய்து முடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தே லோரம்பாவாயே சதமகமணினா சாரு வல்வாரப்பன் தனபரணம் காந்திரி தனந்திர வாட்சல்ய சிந்து அழக விடிகிதாதி சத்திரா கிருஷ்ணநாதன் நவாசு தேவா பரமஸ்து மங்களம் நவாசு தேவா பரமஸ்து பாவனம் நமாசு தேவா பரமஸ்து தெய்வம் நவாசு தெய்வம் ரணிபட்டு சீதசி ஸ்ரீமதே ஸ்ரீலட்சுமி பாதுகாத்த ஸ்ரீமதி நவவாதீச பிரம்மதந்திர தோன்ற பரகாலேந்திர மகாநிஷ்டாய நமஹம்.